ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய நமக. குருவாழ்க, குருவே துணை. இந்த வீடியோவில் ஸ்ரீ சாயி சத்சரித பாராயண மகிமை குறித்தும், ஸ்ரீ சாயி சத்சரிதத்தை எவ்வாறு பாராயணம் செய்வது குறித்தும் பார்க்கிருக்கிறோம். ஸ்ரீ சாயி சத்சரிதம் நமக்கு வேதம் போன்ற ஒரு புனித திருநூல். இதை ஹேமந்தன் என்கிற பக்தர் எழுதியிருக்காங்க. பாபாவுடைய அனுமதியோடையும் அவருடைய ஆசீர்வாதத்தோடையும் எழுதப்பட்ட ஒரு புனித திருநூல். இது தமிழில் சொக்கலிங்கம் சுப்பிரமணி என்ற பழுத்த சாய் பக்தர் மொழிபெயர்த்திருக்காங்க. 1980 காந்தி ஜெயந்தி என்று இந்த புத்தகம் முதன் முதலாக வெளிவந்தது. இதுவரை 21 பதிப்புகளை கண்டிருக்கு. நம்மக்கிட்ட இந்த சத்சங்கம் இல்லைன்னா இங்கே அருகில் இருக்கும் சாய்பாபா ஆலயங்களுக்கு செல்லும்போது அங்கே விற்பனைக்கு வைத்திருப்பாங்க, அவசியம் வாங்கிருங்க. இதை இந்த பாராயணத்தை நாம் ஒரு வியாழக்கிழமை துவங்குவது சிறப்பாக இருக்கும். நமது மரபில் புனித திருநூல்களை வாசிக்கிறதுக்கு சப்தாகங்கிற முறை, அதாவது 7 வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையை வைத்திருக்கிறாங்க. நமக்கெல்லாம் புனித திருநூலாக இருக்கிற ஸ்ரீ சாயி சசரத்தை ஒரு சப்தாகங்கிற முறையில் 7 முதல் முறை வாசிக்கும்போது பாராயணம் செய்வது சிறப்பாக இருக்கும். ஒரு வியாழக்கிழமை அதை துவங்குகிறோம். ஏன் வியாழக்கிழமை துவங்குறோம்னா, குருமார்களுக்கு உகந்த திருநாள் வியாழன், மகா குருவாக இருக்கிற ஸ்ரீ சாயிக்கு உகந்த திருநாள். அந்த துவங்கப்படுகிற ஒரு பிரார்த்தனையோட சங்கல்பத்தோடு செய்யப்பட காரியங்கள் நிச்சயம் வெற்றி பெறும். அதனால் ஒரு வியாழக்கிழமை துவங்கி தினசரி வாசித்து புதன்கிழமை நிறைவு செய்கிறோம். புதன்கிழமை நிறைவு செய்துட்டோம், இனிமேல் போதுமா சச்சரத்தை வாச்சது அப்படிங்கிறது இல்லாமல், தினசரி ஒரு நித்திய கடமையாக நாம் வைத்து கொண்டோம்னா நாமும் நமது அன்பு குடும்பமும் அதனுடைய நல்ல விளைவுகளை நம்ம கண்கூட பார்க்கலாம். இந்த பாராயணத்தை நம்ம குடும்பத்தோட வளர்ச்சிக்காகவும் தொழில் அபிவிருத்திக்காகவும் நம்மளுடைய குழந்தைகளோட கல்வி முன்னேற்றத்திற்காகவும் நம்ம குழந்தைக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்காகவும் நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியத்திற்காகவும் ஒரு சங்கல்பத்தோட ஒரு நோக்கத்தோட இந்த பாராயணத்தை நம்ம செய்து வரலாம். தினசரி 1 பாராயணம் செய்யலாம். அது கூட முடியாதவங்க 1 வேணும் இதை நம்ம பாராயணம் செய்யலாம். வாய்விட்டு பாராயணம் செய்வது தான் சிறப்பாக இருக்கும். மனசுக்குள்ளே படிப்பதை விட அடுத்தவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் வாய்விட்டு பாராயணம் செய்யலாம். வாய்விட்டு பாராயணம் செய்யும்போது சச்சரிதத்தில் இருக்கிற அந்த சொற்களெல்லாம், அந்த அதிர்வுகளெல்லாம், அந்த நல்ல சொற்களெல்லாம் நம்ம இல்லம் முழுவதும் பரவி ஒரு நல்ல சூழலை நம்ம குடும்பத்தில் ஏற்படுத்தி வைக்கும். நாம் இந்த பாராயணத்தை தொடர்ச்சியாக செய்யும்போது இந்த பழக்கம் நம்ம குழந்தைகளுக்கும் பெற்றுக்கொள்ளும், அவர்களுக்கு இந்த சச்சரித பாராயணத்து மேலே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு அவர்களும் அந்த பாராயணத்தை துவங்குவாங்க. அப்படி செய்யும்போது அவருடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு, இந்த வாழ்வை எதிர்கொள்வதற்கு பாபாவுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் அவங்க பெறுவார்கள் என்பது மறுக்க முடியாத தரிசனம். நாம் இந்த பாராயணத்தை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு விதமான மாற்றத்தை நாம் உணரலாம். நமக்கும் சாயிக்கும் ஒரு இணக்கமான ஒரு நெருக்கமான பந்தத்தை நாம் உணர முடியும். ஒரு தடவை வாசிக்கும்போது சில விஷயங்கள் நமக்கு புரியும், மறு தடவை வாசிக்கும்போது இன்னும் புரியாத விஷயங்கள்லாம் புரியும். தொடர்ச்சியாக வாசிச்சுட்டே இருக்கும்போது இது ஒரு நித்திய விஷயங்களாக கடமையான வைத்திருக்கும்போது நம்ம வாழ்வில் அன்றாட இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் ஒரு தீர்வாக ஒரு வெளிச்சத்தை சாய் சச்சரிதம் நமக்கு கொடுக்கும். நாம் இந்த வாழ்க்கை எதிர்கொள்வதற்கு ஒரு வழித்துணையாக இந்த சச்சரிதத்தை நம்ம வைத்துக்கொள்ளலாம். பாபாவுடைய புன்வெளிகளையும் பாபாவுடைய அறிவுரைகளையும் பாபாவுடைய லீலாமிர்தத்தையும் பருகுவதற்கு இது ஒரு பெரிய நமக்கு வாய்ப்பு. நமக்கும் பாபாவுக்கும் ஒரு அந்யோன்யமான ஒரு நெருக்கமான பிணைப்பு ஏற்படுவதை நாம் அது உணரலாம். பாபாவே சொல்லியிருக்காங்க ஸ்ரீ சாயி சச்சரிதத்தில் தான் வாசம் செய்வதா,
அவர் வாசம் செய்யும், அவர் அனுமதித்து அவர் எழுத பணித்த இந்த சாயி சசரத்தை நம் இல்லங்கள் தோறும் வாசிப்போம். ஸ்ரீ சாயி பேரருள் மலையில் நடைவோம். ஸ்ரீ சாயி பணிவோம். அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.